வணக்கம். கையிலின் கைப்பக்குவம். இன்றைக்கி வந்து எக் கறி பார்க்க போகிறோம். எக் கறி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து மடா எக் கறி, ஒயிட் கிரேவி தான் வரும். இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது நான், புலாவ், ரொட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சைல்டு ஸ்பைஸியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையானது பார்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இப்படியே கட் பண்ணியிருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, அஞ்சு பூண்டு, நாலு பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். இப்போ அரைச்செடுத்தாச்சு. இப்போ கிரேவி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன், அதில் நாலு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா விழுது சேர்த்திக்கலாம். மசாலா வந்து ஆயிலே நல்லா குக் ஆகணும். அப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, ராஸ் மெனெல்லாம் போயிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கப்பில் ஒரு கப் பால், இப்போ கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் வந்து நான் பால் ஊற்றின கப்புலேயே அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். கிரேவி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்த வேண்டாம். அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஆயிரம்ல ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு. பாயில் பண்ண முட்டை சேர்த்திக்கிறேன். நாலு முட்டை குக் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும். எக்கில் வந்து அந்த மசாலாலாம் பிடிக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ எக்கு போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு. கஸ்தூரி மேத்தி ஹாஃப் ஸ்பூன், சுகர் இப்போ எக்கு திருப்பி வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம். பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன ஆயிலெல்லாம் வந்திருக்கு, திரண்டு வந்திருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் நம்மளுடைய மடாய் எக்கறி ரெடி. இப்போ நம்ம மிளகாய் எக்கறி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மைல்டு ஸ்பைசி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.